வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. நாம் இன்னைக்கு ஒரு கைதியை பற்றி அவருடைய கதையையும் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கூலில் ஒரு அன்பான டீச்சர் இருந்தாங்களாம். அவங்க கூட பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர் அந்த பிள்ளைங்களுக்கு குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ், எப்படி பெரியவங்களை ஒபே பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்வாங்க. டெய்லி வந்து வீட்டில் வந்து அவங்களோட ஒர்க் எப்படி போச்சு, அந்த டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. தப்பு பண்ணும்போது தப்பு செய்யக்கூடாது அப்படின்லாம் நல்லா சொல்லி தந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நல்ல டீச்சருக்கும் ஒரு நாள் கோபம் வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் ஒரு பையன் அவங்க கிளாஸில் இன்னொரு பொண்ணோட பொருட்களை தெரியாமல் திருடி வச்சுக்கிட்டான். அது தப்புன்னு சொல்லி அவங்க கண்டித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி இந்த தப்பு பண்ணக்கூடாது, அவனுக்கு ஒரு அடி கொடுத்தாதான் அவன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடி கொடுத்தாங்க. அவனும் மிஸ் மேலே கோபத்தில் அவங்க வீட்டில் போய் சொல்லி அவனோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தான். அவங்க வந்து, என் பிள்ளையை எப்படி நீங்கள் அடிச்சிங்க, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நாள் அவன் கைதியாக மாறினான். அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எதனால் தெரியுமா? அவன் வந்து மற்றவங்களை திருட ஆரம்பித்ததுலேருந்து அவன் மற்றவங்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது, மற்றவங்களை கொலை பண்ணுறது, நிறைய கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து வழி மாறி அவன் போனான். அவனுக்கு ஒரு நாள் நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதிச்சது. அவன் தன்னோட சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது தூக்கு தண்டனை விதித்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் உங்கள் ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்போ அவன் கேட்கும்பொழுது, நான் கடைசியாக ஒரு தடவை நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொல்வான். அவங்க அம்மா அப்பாவை ஏன் பார்க்கணும்னு சொல்வான்னு தெரியுமா? என்னோட இந்த தப்புக்கு காரணமே நீங்கள் தான். நான் சின்ன வயசில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸு வந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட பொருளை திருடிட்டு அப்போ என்னை அடி கொடுத்தாங்க. நீங்கள் எங்கள் மிஸ்ட்டை போய் நீங்கள் சண்டை போட்டு என் பையன் பண்ண நான் பார்த்துக்கிறேன், அவனை அடிக்க உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் சண்டை போட்டீங்க. அதுதான் எனக்கு வந்து நிறைய தப்பு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வந்து எனக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருந்து தூங்குவான். அவன் எழும்பி கண் விழித்து பார்க்கும்போது, ஆஹா, இவ்வளோ நேரம் நான் நினச்சது கனவா? இந்த கனவுல இருந்த மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது. நான் வந்து ஒழுங்காக, இனி நான் தப்பு பண்ணும்போது யாராவது அதை சுட்டி காட்டினாங்கன்னா என் தப்பை கண்டிப்பாக நான் திருத்திப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் முடிவு பண்ணான். குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு குட்டி ஸ்டோரியில் நாம் மீட் பண்ணலாம். பை பாய்.